ஸோ நெக்ஸ்ட் வந்து வி வாண்ட் டு சி த ஃபார்முலா ஃபார் திஸ் சைன் டூ ஏ தென் காஸ் டூ ஏ டைப்பு தென் சைன் த்ரீ ஏ டைப் தென் டேன் டூ ஏ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ டூ சைன் ஏ காஸ் ஏ. இதுவே ஆஃப் ஆங்கிள்னு படிப்போம், அதை அடுத்த கிளாஸில் படிக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ இங்கே பை டூ இங்கே பை டூ அப்படின்னு சொல்லி போடுவோம். தென் அனதர் ஒன் சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ டேன் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. மைனஸ் வராது, இங்கே ப்ளஸ் வரும். எதுக்கு மைனஸ் வரும்னா, இங்கே டேன் டூ ஏ ஈக்குவல் டு டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. கண்டிப்பாக பிஃபோர் எக்ஸாமுக்கு முதலே இது நிறைய டைம் எழுதி பார்த்தீங்கன்னா ஹாலில் போகிறப்போ உனக்கு டவுட்டே வராது. அதர்வைஸ் எழுதி பார்க்காம போயிட்டு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்டி. இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா டினாமினேட்டரில் டெஃபினெட்லி யூ ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி. ஸோ பிஃபோர் தட் யூ ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். இங்கே காஸ் டூ ஏல நாலு இருக்குது, இதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இங்கே வந்து மேலே ஒன் மைனஸ் டேன், உனக்கு என்ன வழியில் தோணுதோ அந்த வழியில் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. அடுத்தது இங்கே மூணு காஸ் இருக்கு இல்லையா, பொதுவாகவே காஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன தோணும், ப்ளஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி தோணும். ஏன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ வி மீன் திஸ் ஆஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே காஸ் டூ ஏல காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இது ஒரு ஃபார்முலா, காசுக்கு முன்னாடி என்ன வருது ப்ளஸ்ஸு, நான் அப்படி தான் ஞாபகத்து வச்சுக்குவேன். சைன் வர இடத்துல மோஸ்ட்லி மைனஸ் இருக்கும், காஸ் வர இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன், இங்கே அப்படியே திருப்பி போடு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே சைன் இருக்கா ஸோ மைனஸ், இங்கே காசு இருக்கா இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ், இங்கே காசு இருக்கா இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் கம்மிங் டு த ட்ரிபிள் ஆங்கிள், இது வந்து டபுள் ஆங்கிள், இது வந்து ட்ரிபிள் ஆங்கிள். இதுக்கு வந்து காசு த்ரீன்னு வரப்போ இங்கேயும் த்ரீ வரும், இந்த இடத்துல ஒரு த்ரீ வரும், இங்கே வந்து ஒரு ஃபோர் வரும். ஸோ த்ரீ சைன் த்ரீ ஏ ஈக்குவல் டு த்ரீ சைன் ஏ மைனஸ் ஃபோர் சைன் கியூப் ஏ அப்படின்னு வருது. காசுக்கு அப்படியே உள்டாவாக திருப்பிக்கிறேன், என்ன த்ரீ என்னாகும் ஃபோர்னு ஆகும், ஃபோர் காஸ் கியூப் ஏ மைனஸ் த்ரீ காஸ் ஏவா, ஃபோர் காஸ் ஏ காஸ் கியூப் ஏ மைனஸ் இந்த ஃபோர் வந்து த்ரீ ஆயிரும் த்ரீ காஸ் ஏ. இந்த இதை மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், காஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு கரெக்டு தான் ஃபோர் காஸ் கியூபியே மைனஸ், இது மட்டும் அப்படியே மாற்றிக்கிறேன். இது வந்து த்ரீ ஃபோர்ங்கிறத ஃபோர் த்ரீன்னு மாற்றிக்கிறேன். இங்கே சைன் ஏங்கிறத இங்கே காஸ் கியூ தான், இந்த சைன் கியூபியாவை இங்கே காஸ் கியூபியேன்னு எழுதிக்கிறேன். தென் சைன் ஏவை யூ ஆர் ரைட்டிங் காஸ் ஏ. தென் டேன் த்ரீ ஏ ஈக்குவல் டு இதுவும் அப்படி தான் த்ரீ டேன் ஏ மைனஸ் டேன் கியூபியே பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் ஏவா. நான் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. இங்கே இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே த்ரீ வரும், இந்த இடத்துல த்ரீ வரும், இங்கேயும் த்ரீ வரும் அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ த்ரீ டேன் ஏ மைனஸ் டேன் கியூபிஏ பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் ஏ. நீ வேகமாக ஒரு தடவை ஓரளவு சொல்லி பார்க்கணும், நம்ம ஜஸ்ட் எழுதி எழுதி பார்க்குறதும் தவிர ஒன் மோர் மெத்தட் வந்து நம்ம ஓரலாக ஸ்பீடாக சொல்லி பார்த்தோம்னாலும் கரெக்டாக வரும். ஸோ ஜஸ்ட் வி ரிமெம்பர் சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ, அகெயின் சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ டேன் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. இது சொல்கிறப்பே டேன் சொல்லிடு, டேன் டூ ஏ ஈக்குவல் டு டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. தென் காஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த டைப் ஓவர். நெக்ஸ்ட்டு காஸ் டூ ஏல த்ரீ டைப்ஸ் வி ஹேவ், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, தென் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன், தென் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ டபுள் ஆங்கிள் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஆங்கிளில் வரப்போ சைன் த்ரீ ஏ ஈக்குவல் டு இங்கே த்ரீ தான் ஃபஸ்ட்டு வருது, த்ரீ சைன் ஏ மைனஸ் ஃபோர் சைன் கியூப் ஏ, தென் காஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு ஃபோர் காஸ் கியூப் ஏ மைனஸ் த்ரீ காஸ் ஏ, தென் டேன் த்ரீ ஏ ஈக்குவல் டு த்ரீ டேன் ஏ மைனஸ் ஃபோர் ஃபோர் சாரி ஃபோர் ஃபோரே இல்லைன்னு சொன்னேன், டேனில் வந்து நோ ஃபோர் அட்டால். ஸோ த்ரீ டேன் ஏ மைனஸ் டேன் கியூபிஏ பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் ஏ.
ஃபோர் நமக்கு சொல்ல வருது, பட் நீ எகெயின் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டேன்னா நோ ஃபோர் அட் ஆல் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் இருக்கு.